நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அன்னகடமி ஆப்ல உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட்டுமே அவைலபிளா இருக்கு ஃப்ரீ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க லிமிட்டடா தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க செய்வதன் மூலமாக அன்லிமிட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அன்னகடமி பிளஸ்ல நிறைய விதமான பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் இயர் பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிளஸ் அடிஷனலா ஒரு த்ரீ மந்த் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஃப்ரீ அந்த ஒன் இயர்லயே டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து கவர் பண்ணிட முடியும் சோ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்க ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும் சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கான டேரக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் பிளே ஸ்டோரில் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பிளான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் பிளான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு வந்து கேட்கும் ரெஃபரல் கோடு உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக டென் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களுக்கான ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இப்போ எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் பாலிட்டியில் உள்ள அலுவலக மொழிகள் குறித்த சில முக்கிய வினாக்களை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அலுவலக மொழிகள் குறித்த சில முக்கிய வினாக்களை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் எத்தனாவது பகுதியில் அலுவலக மொழிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி பதினேழில் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி அலுவலக மொழிகள் அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி அலுவலக மொழிகள் பற்றிய விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு எதுல இருந்து எது வரைக்கும்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி வரை அதாவது அலுவலக மொழிகள் எத்தனையாவது பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி பதினேழுல இருக்கு எத்தனாவது அட்டவணையில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாவது அட்டவணையில் உள்ளது எத்தனை சட்டப்பிரிவுகள் அதாவது எந்த சட்டப்பிரிவுகள் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கு இந்த அலுவலக மொழிகளை ஒரு நான்கு தலைப்புகளில் பிரிக்கிறாங்க அவள் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டு யூனியன் பிரதேச மொழிகள் ரெண்டாவது வட்டார மொழிகள் மூணாவது நீதித்துறை மொழிகள் நாலாவது சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் அலுவலக மொழி சட்டம் இயற்றி ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் என்ன அறிவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா இச்சட்டம் வந்து ஹிந்தியுடன் ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் என்று அறிவித்தது அடுத்த கேள்வி அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலுவலக மொழிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு திருத்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் என்ன அறிவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலக மொழியாக ஆங்கிலம் கால வரையின்றி தொடரலாம் என்று அறிவித்தது அடுத்த கேள்வி பாருங்கள் அரசனமைப்பின் எட்டாவது அட்டவணையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்துல தற்போது அரசனமைப்புல எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அடுத்த கேள்வி இந்திய அரசு செம்மொழி எனும் புதிய வகைப்பாட்டினை எந்த ஆண்டு ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து ஏற்படுத்தியது முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்மொழி எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் அடுத்த கல்வி இதுவரை செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஆறு மொழிகள் அவை என்னென்ன மொழிகள்னு பார்க்கலாம் தமிழ்மொழி சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா இதுல தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளது அடுத்ததா சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அடுத்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது கன்னடம் அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது அடுத்ததா மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது கடைசியா ஒடியா அது எந்த ஆண்டுடா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது இது வந்து முதன் முதலா செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி எதுன்னு கேட்டாங்க தமிழ் மொழி அடுத்ததா ஒரே வருடத்தில் இரண்டு மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளன அது என்னென்ன மொழிகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா தெலுங்கு கன்னடம் இரண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நன்றி நண்பர்களை